உன்ன சொல்றேன், இந்த தேர்தல்ல கண்டிப்பா திமுக சமாதி கட்டியே ஆகுறீங்க. நீங்க வேற எந்த கட்சிக்கான வாக்கு செலுத்துங்க, எங்களுக்கு மட்டும் நீங்க செலுத்து, திமுக செலுத்தாதீங்க, செலுத்துனீங்க கையில புஷ்டம் வந்து சாவீங்க. இதை செய்ய வயிறறிஞ்சு சொல்றேன், வயிறறிஞ்சு சொல்றேன், இதான் உண்மை. இவ்வளவு அதாவது பாவம் செய்யறவன எந்த எந்த மதமும் வந்து பாவம் செய்யறவனோட அந்த பாவம் செய்யறதுக்கு துணை நிக்கிறவன் ரொம்ப ஆபத்தானவன். கண்ணு முன்னாடி ஒருத்தன் கொள்ளையடிக்க போறான், அவனை அனுமதிச்சுட்டு இருக்கவன் அவன் தான் ஆபத்தானவன். தெரியாம கையெழுத்து போட்டாங்களா? அதான் அண்ணன் கேட்டாரு, உங்க அறிவாளத்தை எங்களுக்கு தெரியாம நாம் தமிழர் கட்சிக்கு எழுதி கொடுத்துருங்க. எழுதி கொடுத்துருவாங்களா? தெரியாம கையெழுத்தான். தஞ்சை மண்ணு, அந்த மண்ணு தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கே சோறு போட்டுக்கிட்டு இருக்கு. அந்த மண்ணை வந்துட்டு அவங்க அவ்வளவு ஆபத்தான ஒரு திட்டம், 1000 அடிக்கு போர் அடிப்பாங்களாம், அதுக்கு அடியில போய் வெடிப்பாங்களாம், அதுக்குள்ள கதிரியக்க பொருட்கள் எல்லாம் போட்டு மீத்தன் வெளியில் எடுப்பாங்களாம். என்ன செய்ய திட்டம் அது? அதனால என்ன ஆகுமா? தண்ணி இருக்காதான், கடல் வந்து உள்ள இறங்கிடுமா, தஞ்சை மண் வந்து உப்பு கரைச்சு போயிருமா. அப்ப என்ன, எங்க போய் நீங்க நெல்லுக்கு சோறுக்கு எங்க போவீங்க? எங்க தண்ணியே தரமாட்டேங்க விவசாயத்துக்கு, நமக்கு சோறு எல்லாம் கொடுப்பாங்க நினைக்கிறீங்களா? ஏன்னா சோறு பத்திரம் போயாலும் நம்ம பட்டினி கிட்ட சாகரிப்பா, நம்ம என்ன பண்ணுவாரு? இப்ப எதுக்கு இன்ஜினியரிங் காலேஜா கட்டி தள்ளுறாங்க நினைக்கிறீங்க? இப்பவே உங்களை அடிமை படிப்பு படிக்க வைக்கிறான். என்ன தமிழ்நாட்டுல உள்ள இன்ஜினியரிங் காலேஜ் வேலைதான் கிடைக்கல இல்ல உனக்கும், ஏன் இன்ஜினியரிங் காலேஜே படிக்க வச்சுட்டு கட்டிட்டு இருக்கான்? படிச்சு சீக்கிரம் எல்லாம் வெளியே போய் செட்டில் ஆயிருங்க, இந்த இடத்த வந்து கைப்பற்றணும், படித்த இளைஞர்கள்லாம் வெளியே போயிருவாங்க. இங்க வந்து பாவம் கூலிக்கு மாறு அடிக்கிற விவசாயமும் அங்கங்க கொஞ்சம் ஒரு சில பேர் தான் இருப்பாங்க, அவங்கள என்ன பண்றது? இந்த மாதிரி விவசாயத்தை முடக்கி கூலி ஆட்களை திருப்பி கடத்துவான். இதுதான் இந்த இதான் செயல் திட்டம் நான் சொல்றேன். சும்மா நமக்கு இவ்வளவு பிரச்சனை கிடையாது, திட்டமிட்டு அதை நம்ம ஒரு நல்ல ஆளை புரிஞ்சுக்கணும். இது வந்து இன்னைக்கு நேரத்தை அவன் போட்ட திட்டம் இல்ல, 100 வருஷத்துக்கு முன்னாடி திட்டம் போட்டு இப்படி ஒரு ஆளுமையான இனம் வந்து வந்துடக்கூடாது, அதை எப்படியாவது ஒழிச்சு முடிக்கணும் அப்படிங்கறதுக்காக போட்டு பேஸ் பண்ணிட்டு இருக்க திட்டங்கள். அதனாலதான் திராவிடம் என்னமோ இல்லாத புரியாத மொழியும் தான் கொண்டு வந்து நம்ம கிட்ட சொல்லி நம்மளே குழப்பி இவ்வளவு நாள் ஆட்சி செஞ்சுட்டாங்க. அடுத்து ஐயா வைகோ அவர்களை பத்தி நான் பேசி ஆகணும். இந்த அவர் பாத்தீங்கன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வைகோ ஒரு காணொலி பேசுறாரு, ஒரு ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு பேசுறாரு. தமிழ் தேசியம் பொது எதிரி, தமிழ் தேசியம் பொது எதிரி, அது வளர்ந்துட்டு வருதான். அதனால என்ன பண்ணுமா, அதிமுகவும் திமுகவும் ஒன்னா சேர்ந்து தமிழ் தேசியத்தை அழிக்கணுமாமா. இதே வைகோ தமிழ் தேசியத்தை முன்னெடுத்த தலைவர் பிரபாகரனை வந்து தலைவர் சொல்லிட்டு அழைறாரு, பாத்துக்கோங்க. ஏன் ஏன் வைகோக்கு இந்த அளவுக்கு தமிழ் தேசியத்தை நான் வன்மம்? அந்த ஆள் ஒரு தெலுங்கு, அந்த ஆள் ஒரு தெலுங்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்ல. தெலுங்கர்களுக்கு என்ன சிந்தனை? தமிழனை கடைசி வரைக்கும் அடிமைப்படுத்தி ஆளணும், விஜயநகர பேரரசுல இருந்து நம்மளை அடிமைப்படுத்தி ஆண்டுகிட்டு இருக்கான், அப்ப அது தொடரணும், அது விட்டு கொடுக்க கூடாது. தமிழனை ஆள்வது எங்கள் உரிமைன்னு பேசுறாங்க, நமக்கு இங்க போச்சு. சிந்திச்சு பார்க்கணும், ஒரு உலகம் முழுக்க அந்தந்த இனத்தை அந்தந்த மக்கள் தான் ஆண்டுகிட்டு இருக்காங்க. அப்பதான் பிரச்சனை. எங்க வீட்டுக்கு நான் தான் பையன், அடுத்த ஒரு பையன் வந்து எங்க அப்பா அம்மாவை கவனிக்க மாட்டான். அப்படியே ஒருத்த வந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் எங்க அப்பா சொத்தையும் இதையும் ஆட்டை போட்டு போறதுதான் வருவானே ஒழிய கவனிக்க மாட்டான். இதேதான் இங்க நடக்குது. தமிழக ஆட்சிக்கு வரும் என்ன கலைஞருக்கும் ஜெயலலிதாவுக்கு என்ன அப்படி இப்ப தொண்டாற்றணும்னு நினைப்புல வராங்கன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. தொண்டாற்றணுங்கிற எண்ணமே அவங்க சுத்தமா கிடையாது. இப்ப விஜயகாந்த் என்ன உங்களுக்கு, உங்களுக்கு தான் நல்லது செஞ்சு செஞ்சு அவர் செய்யணுங்கிறத விஜயகாந்த் வராரு நினைக்கிறீங்களா? கிடையாது. கர்வம், இந்த தெலுங்கு ஆதிக்க சாதி வெறிய கர்வம், இவங்களை நம்ம அடிமைப்படுத்தி நம்ம ஆளணும், இவங்கெல்லாம் நம்ம காலை உழுகணும். நமக்குதான் இருக்க மன சூடு சொல்றேன். இல்ல அவன் அவன் அவனை வரும்போது நீ தெலுங்கன்னா நீ வெளியில போடான்னு நம்ம சொல்லல. அப்ப வந்துட்டு யாரும் ஊரே யாவரும் கேளுன்னு சொல்லிட்டு எல்லாரையும் அரவணைச்சோம். பாத்தீங்களா, முதுகுல குத்திட்டு போயிட்டாங்க. இன்னைக்கு வரைக்கும் நம்மளால எதுவும் செய்ய முடியல, சுத்தி பிரச்சனை நடந்துட்டு தான் இருக்கு. 20 தமிழர்களை ஆந்திரால சுட்டுக் கொள்ளாங்க. யோசிச்சு பாருங்க, மரத்தை வெட்டினா அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக 20 உயிர்கள் எடுப்பது சரியா தவறா? யோசிங்க, மரத்தை வெட்டிட்டாங்க, அவனை கைது பண்ண வேண்டியதானே? கைது பண்ணி நீ சட்டத்தின் மேடையில் நிப்பாட்டணும். அவனை சுடுறதுக்கு யார் உனக்கு அதிகாரம் கொடுத்தது? 20 உயிர்களை வெறும் மரம், ஒரு செம்மரத்தை வெட்டினான் அப்படின்ற ஒரு குற்றத்தை காமிச்சு நீ எப்படி சுடலாம்? உங்க மனசாட்சி தொட்டு சொல்லுங்க. ஒரு 20 நாய் ஒண்ணும் இல்லைங்க, இப்ப ரோட்ல இருக்கு 20 நாய் அடிக்கிறீங்க, 20 நாய் நீங்க ரோட்ல அடிங்க, 5 நிமிஷத்துல ப்ளூ கிளாஸ் வந்து உங்களை அடிப்பான்.
நாய் அடிச்சா கேட்கறதுக்கு நாதி இருக்கு, தமிழன் அடிச்சா நாதி இருக்கா இல்லையா? ஏன் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல? அந்த 20 தமிழர்களுடைய மரணம் ஏன் நம்மளால ஒண்ணும் செய்ய முடியல? இதை யோசிங்க. காரணம், நாதி இல்ல, நாதி இல்ல. நாம் தமிழர் ஆட்சியில அடிக்கிறது யோசிப்பான்னு நினைக்கிறீங்களா? நீங்க அடிக்க சொல்லுங்க, அப்போ நாம் தமிழர் ஆட்சி நடக்குதுங்க, அடிக்க சொல்லுங்க. இங்க ஒரு பய உயிரோடு இருக்க முடியாது, இங்க ஒரு பய உயிரோடு இருக்க முடியாது, தான் சொல்றேன். நிம்மதியா வாழ முடியாது. இங்க இருக்கு எத்தனை ஆந்திரா பேங்க், எத்தனை இருக்கு ஆந்திரா நிறுவனங்கள் இருக்கு, ஹோட்டல் இருக்கு, ஆந்திரா மெஸ் அங்கெல்லாம் நடந்துச்சு, இங்க எல்லாம் மிஸ் அவ்வளவுதான். தூக்கி போடான்னு சொல்லி எல்லாத்தையும் அடிச்சு விரட்டிடணும். செய்ய முடிஞ்சதா? நம்மளால செய்ய முடியல. ஏன்? நமக்கான தலைவன் இல்ல, நமக்கான தலைவனுக்கு நம்ம வலு சேர்க்கல. நமக்கான தலைவனுக்கு எப்படி நம்ம வலு சேர்க்க முடியும்? 2016 உங்க சுட்டு விரல் இந்த ஒரு விரல்ல இருக்கு, இந்த ஒரு விரல்ல ஒரு மையத்தை நீங்க வைக்க அமுக்க போற அந்த ரெண்டு ரெட்டை மெழுகுவத்தி சின்னம் தான் எங்களுக்கான ஆயுதம். எங்களுக்கான ஆயுதம் எங்ககிட்ட கிடையாது, உங்க கையில இருக்கு. அதனாலதான் கெஞ்சி கேட்டுட்டு இருக்கிறோம், கெஞ்சி கேட்டுட்டு இருக்கோம். வேற வழி இல்ல. நீங்க நான் இல்ல இப்படிதான் நாங்க இருப்போங்க, எங்களுக்கு அதிமுக தான் சரி, எங்களுக்கு திமுக தான் சரி, எங்களுக்கு தேமுதிக தான் சரி, எங்களுக்கு மதிமுக தான் சரி, இந்த திக தான் சரி, திராவிட கழகம் தான் சரின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, உங்க மனசால நினைச்சீங்கன்னா சந்தோஷம். அவங்களுக்கே நீங்க வாக்கு செலுத்துங்க, பின்னாடி என்ன நடக்கும் நீங்களே பாத்துக்கோங்க. ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்ன யோசிங்க, கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. டாஸ்மார்க் நீங்க தமிழ்நாட்டுல தரணும். 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒருத்தன் வீட்டுல குடிச்சானா அந்த வீட்டுல பொண்ணு தர மாட்டாங்க, நாளைக்கு நம்ம பொண்டாட்டியும் நம்ம வீட்டுல இருக்க பொண்ணு குடிச்சா நமக்கு நல்லா இருக்கும்ல, சந்தோஷமா இருக்கும்ல? உங்க கண்ணு நடக்கும். 10 வருஷம் நீங்க விட்டு பாருங்க, இது நடக்கலையா இல்லையான்னு மட்டும் பாருங்க. வீட்டுக்குள்ள பொண்ணு வந்து குடிக்கும், ஏன் குடிக்கிற அப்படின்னா, நீ குடிக்கிற அப்படின்னு நம்மளுக்கு கேட்கும். ஒண்ணும் பண்ண முடியாது. அதனாலதான் சொல்றோம், நிறுத்தியே ஆகணும். கூட படிச்சா காலேஜ்ல எத்தனை பேர் குடிக்காதா நினைக்கிறீங்க? ஒருத்தர் ரெண்டு பேர் தான், மித்த அத்தனை பேர் குடி பழக்கத்துக்கு உள்ள போயிட்டான். இது எப்படி இந்த சமூகம் உருப்புறோம்? ஒருத்தர் குடிக்கிறான், விஷம் விஷம், நாய் வந்து மோந்து பார்த்து தூண்டு போயிடும். சொல்றாங்க, ஒரு மலைப்பாம்பு உங்களை வந்து முழுங்கிருச்சுன்னா, உங்க கையோ காலையோ முழுங்குதோ, உங்களை முறுக்குதுன்னு உங்களுக்கு இதுனா, உடனே வீட்டுல இருக்கிற ஒயினையோ இல்ல வந்து விஸ்கியோ எடுத்து என்ன பண்ணீங்கன்னா, அந்த மலைப்பாம்போட வாயில ஊத்த சொல்றான். ஏன் மலைப்பாம்பு ஓமட்டிட்டு போயிடும், உங்க கையை துப்பிடுமாமா வெளியில? ஒரு சிறந்த இதுன்னு சொல்றான். இயற்கை மனிதன் தான் உடல் சோகத்துக்காக அதை குடிக்கிறான், என்ன ஆகுது? அதனால எத்தனையோ பிரச்சனை, தற்கொலைப்பு நடக்குது, சாலை விபத்துகள் நடக்குது, எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கு. ஏன் செய்யணும்? இன்னொன்னு சொல்றேன், தமிழ் இனத்தை திட்டமிட்டு அழிக்கிறாங்கன்னா ஒரு என்னமோ இட்டுக்கிட்டு நான் சொல்றேன்னு சொல்றீங்களே, உலகத்திலேயே அரசாங்கம் மது விற்கிற இடம் உலகத்திலேயே இந்த தமிழ்நாடுதான். இதுதான் உண்மை. உலகத்திலேயே ஒரு அரசாங்கமே மது விற்கிறதுனா தனியா விட்டுட்டு இருப்பான் மதுவை. அரசாங்கமே மது விற்கிதுன்னா அந்த இடம் எது? தமிழ்நாடுதான். இன்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கோம், 2.5 லட்சம் பேர் செத்துருக்கான் மது குடிச்சு. ஈழத்துல 1.25 லட்சம் தான், 2.5 லட்சம் பேர் செத்துருக்கான். இது என்ன, இது என்ன படுகொலை கிடையாதா? அப்ப திராவிடம் என்ன, அங்க இருக்க சிங்களம் என்ன? ரெண்டு ஒண்ணுதான். அவங்களோட நோக்கம் தமிழ் இனத்தை அழிப்பது. எப்படி அழிக்கிறது? பண்பாட்டு ரீதியா, மொழி ரீதியா? மொழியை ஏன் அழிக்கிறா? முதல்ல நம்ம மொழி தான், நம்ம தாத்தா பாட்டை பூட்டை என்ன சொல்றாங்கிறத கடத்திக்கிட்டு வருது. அந்த மொழி அழிச்சுட்டா, அந்த மொழி மேல பற்றி இல்லாம போயிட்டா, அவங்க என்ன சொன்னாங்கன்னு உங்களுக்கு தெரியாது. சோ உங்களை பத்தி உங்களுக்கு எதுவுமே புரியாது. நான் யாரு அடையாளம் தெரியாது. நம்ம அடையாளம் போயிடும், அப்ப என்ன ஆகும்? கேட்டுக்கிட்டு போயிடுவோம். வெள்ளக்காரன் சொன்னதையும் அவன் சொன்னது இவன் சொன்னதுன்னு சொல்லிட்டு போயிடுவோம். அதனாலதான் என்ன பண்றான், மக்களே கல்வி திட்டம். இதை நம்ம பத்தி பேசி ஆகணும். மெக்காலே கல்வி திட்டம், மெக்காலே கல்வி திட்டம் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க நடைமுறையில் இருக்கக்கூடிய பாடத்திட்டம். அந்த மெக்காலே கல்வி திட்டத்துடைய உருவாக்கியவன் மெக்காலேங்கிறவன். அவன் யாருன்னா ஒரு பெரிய ஆய்வாளன், ஒரு பெரிய ஆய்வாளன். அவனுடைய ஆய்வு என்ன ஆய்வு தெரியுமா? இந்திய மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது, இந்த ஆய்வை செஞ்ச ஆய்வாளன் அவன். இந்திய மக்களை எப்படி அடிமைப்படுத்துவது என்ற ஆய்வை செய்த வந்தான். மெக்காலே கல்வி திட்டத்தை உருவாக்கி நம்ம கிட்ட கொடுத்துருக்கான். அவன் சொல்றான், லண்டனுடைய நாடாளுமன்றத்துல பேசுறான், என்ன பேசுறான்,
இந்த நாட்டுடைய முழுக்க முழுக்க நான் பயணம் செஞ்சு பார்த்தேன், இந்தியா முழுக்க பயணம் செஞ்சு பார்த்தேன். இங்க இருக்கிற எல்லாரும் உழைக்கணும்ங்கிற எண்ணம் கொண்டவனா இருக்கிறான், கெட்டவங்களை வெறுக்கிறான், கெட்ட செயல்களை வெறுக்கிறான், உழைச்சு சாப்பிடணுங்கிற எண்ணம் கொண்டவனா இருக்கான். இவங்களை அடிமைப்படுத்துறது சாதாரண விஷயம் கிடையாது. ரெண்டாவது, இவன் பண்பட்ட மனிதனா இருக்கான். இவனை அடிமைப்படுத்தணும்னா முதல்ல அவன் பண்பாட்டு கூறுகளை அழிக்கணும், அவனை அவனை இழிவு செஞ்சுக்கணும், தன்னை மறந்து அடுத்தவனை பார்த்து அவன் வாழணும், அப்பதான் இவன் முதல் அடிமை ஆவான் அப்படின்னு சொல்லி அவன் பேசியிருக்கான். இதெல்லாம் ஆதாரம் இருக்கு. அப்படி ஒருத்தன் நமக்கு பாடத்திட்டத்தை வகுத்து கொடுத்துருக்கான், அதை இன்னும் நம்ம படிச்சுட்டாயிடும்.